திருவருகை காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கான திருப்பலி முன்னுரை, வாசக முன்னுரை மற்றும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். திருப்பலி முன்னுரை. இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் மனமாற்றத்திற்கான அழைப்பை ஏற்று தெய்வத்தின் திருவடியை நோக்கி வந்துள்ள இறைக்குலமே வருக. உங்கள் வரவு உங்களுக்கு நலமும் வளமும் தருவதாக. கிறிஸ்துவின் வருகை நீதி, அமைதி, நேர்மை, ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டிய காலம். இத்தகைய உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வுக்கு உயிர்த்தள எசாயா இறைவாக்கினர், வேறு வேறான இயல்புகளை கொண்ட மிருகங்களே இணைந்து வாழ்வதாக இயம்புகிறார். இத்தகைய கனவு வாழ்வை நீங்கள் செயலாக்க கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் பவுலடியார். மனமாற்றத்தை நம்மிடையே விரும்பும் திருமுழுக்கு யோவான் அந்த மனமாற்றத்திற்கேற்ற செயல்களால் வாழ்ந்து காட்டுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அமைதியையும் உறவையும் நிலைநாட்ட வந்த இயேசுவின் பிறப்பு நம் முறிந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். நம் குடும்பங்களில் உறவு முறிவுகளையும் தவறுகளையும் சீர்படுத்த முன்வருவோம். இவ்வாறு நாம் வாழும் இடங்களில் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டும் போது அங்கே ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். இவ்வாறு ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்து பயனுள்ள விதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம் வாரீர். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசக முன்னுரை உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வு உயிர்த்தெழ இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா அழைப்பு விடுக்கின்றார். சிங்க குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். அதேபோல் பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே எசாயாவின் எதிர்பார்ப்பும் கனவும் ஆகும். எசாயா விடுக்கும் அழைப்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. எசாயாவின் கனவுகளை நினைவாக்க நீங்கள் கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கின்றார் பவுலடிகளார். மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அனைவரும் ஒரு மனதினராய் செயல்படுமாறு எடுத்துரைக்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். மனமாறுங்கள் என்று என்றுரைத்த இறைவா, உறவுகளாலும் தவறுகளாலும் உடைந்து கிடக்கும் இத்திரு அவை உமது மறைநூல் தரும் அறிவு அறிவுரைகளால் நம்பிக்கை பெற்று இயேசுவை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் உமது அன்பை உணர்ந்தவர்களாய் தந்தை மகன் போல் ஒன்றித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டிய அருளை உம் திரு அவைக்கு பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, ஏசாயா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு சமாதானம் விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளங்கள், உம்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்படவும் பலப்படவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, உலகமெங்கும் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காகவும் அவைகள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடரவும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனர்வாழ்வு பெற்றிட உமது இரக்கத்தை அவர்களில் மேல் பொழிந்திட வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உமை போல் தமக்கு அடுத்திருப்போரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடுமுரடான கோணலான வாழ்க்கை முறையை மாற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமண திருப்பலிக்கான திருப்பலி முன்னுரை மற்றும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள் வேண்டுமா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.